தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள மலைகளை வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிட அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணிட்டு இருக்கு. அங்கு அதுக்கு பதிலாக மருத்துவ கழிவும் கோழி கழிவும் இறைச்சி கழிவும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருந்து கொட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல முறை இந்த மாதிரிப்பட்ட வாகனங்களை நாங்கள் சிறப்பிடிச்சிருக்கோம். மீண்டும் இன்னைக்கு 18/11/2023 அன்று, சனிக்கிழமை அன்று, இன்றும் ஒரு வாகனத்தை வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாம் சேர்ந்து சிறப்பிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க, கேரளத்தில் உள்ள குப்பை தொட்டி தமிழகமா? தமிழக மலைகளை வெட்டி கடத்துறான், கேரளத்தில் உள்ள மலை குப்பைகள் அத்தனையும் கொண்டு தமிழகத்தில் வந்து கொண்டு கொட்டுறான். மருத்துவ கழிவு, கோழி கழிவு, இறைச்சி கழிவு, இது அத்தனையும் வந்து தமிழகத்தில் கொண்டு கொட்டுறான். கேரளத்தில் உள்ள குப்பை கொட்டியா தமிழகம், குப்பை தொட்டியா தமிழகம் சொல்லுங்க. நமக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மலைகளை அத்தனையும் உடச்சி வெட்டி கூறு போட்டு நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 6000 லாரிகள் வரை இங்கிருந்து கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். பதிலுக்கு இந்த கழிவு கிழங்கு வந்து கொட்டிட்டு இருக்கான். இந்த திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கு சொல்லுங்க. இந்த எல்லையில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை கடந்து இங்க வந்துட்டு இருக்கு. சோதனை சாவடிகள்ல எந்த போலீஸ் நின்று இருக்கு? ஏன் இது வந்து தடுக்கல? ஏன் தடுக்கல? தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 30 லோடு மேல வந்துட்டு இருக்கு. 1 லோடு இல்ல, 30 லோடு மேல வந்துட்டு இருக்கு. என்னையா ஒரு நாள் தான் மாற்றாங்க. இவர் தான் ஓட்டுறேன். ஓனர் கோவளத்தில் உள்ள ஓனர் இங்க கொண்டு கொட்டுறான். அப்படிதானே? வாரத்துல வாரத்துல ரெண்டு நாள் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் மலையாளிகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கறோம்? அரிசி கொடுக்கறோம், இறைச்சி கொடுக்கறோம், பால் கொடுக்கறோம், காய்கறி கொடுக்கறோம், உணவு உப்பு முதல் உணவுப் பொருட்கள் அத்தனையும் கொடுக்க கொடுக்கறோம். ஆனா பதிலுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? மருத்துவ கழிவு, கோழி கழிவு, இறைச்சி கழிவு கொடுக்கறீங்க. அது போக என்ன பண்றீங்க தெரியுமா? இந்த உணவுகள் அத்தனையும் உற்பத்தி பண்றதுக்கு தேவையான மலைகளையும் உடைச்சிங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தாயின் மார்பில பால் குடிக்கலாம், அது யதார்த்தம். அதே மாதிரிதான் நாங்க வந்து இந்த உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க? தாயின் மார்பை அறுக்கிறது மாதிரியாக இந்த மலைகளை வெட்டி கொண்டு போறீங்க. இந்த மலை இல்லைன்னா எங்களுக்கு மலை இருக்காது. மலை இல்லைன்னா இந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ண முடியாது. உங்க உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணா நீங்களும் பட்டி தான் கிடப்பீங்க. இது என்ன பெரிய ஒரு கொடூரம்? கேரளத்தில் உள்ள மலையாளிகள் வந்து கம்யூனிஸ்டுகள், அவர்கள் வந்து நியாயவான்கள் நம்ம நினைச்சோம். அவங்க நியாயவான்கள் இல்ல, திருடர்கள். பதிலுக்கு இங்க உள்ள இருக்காங்கல்ல யாரு? இங்க உள்ள இது திராவிடர்கள். திராவிடர்களும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய திருட்டு தான் இந்த எங்களோட மலைகளை உடச்சு கொண்டு போறது. பதிலுக்கு மருத்துவ கழிவும் கோழி கழிவும் இறைச்சி கழிவு கொண்டு கொடுறீங்க. இது வந்து அநீதியிலே அநீதி. இது அடங்கும், அடக்கப்படும். பின்னாடி என்ன பாரு, காட்டு. அண்ணா இதை தூக்குங்க. தம்பி மாறாத திறந்தார், அங்க வர கொஞ்சம் தள்ளிங்க. மாறாத திறந்தார இந்த பக்கம். அவ்வளோ கோழி கழிவு, கோழி கோழி கழிவு, அவ்வளோ அது அவ்வளோ கோழி, கோழி கழிவு வழக்கம் பார்த்தேன் இல்லை, எல்லாம் கோழி.
அங்க உள்ள அசிங்கத்தை அத்தனையும் நமக்கு நிலத்துக்குள்ள கொண்டு கொட்டுறாங்க, இங்க உள்ள வளங்கள் அத்தனையும் சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பகல் கொள்ளை, பகல் கொள்ளை மட்டும் இல்ல, அநீதியிலும் அநீதி. மலையாளிகள் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், பச்சை துரோகம். தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த திமுக அரசு செய்யக்கூடிய தமிழர்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இது.